திருச்சி சமையல். நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான ஈஸியான கேக் ரெசிபி தான். எப்படி பண்றது பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த கேக் ரெசிபி செஞ்சிடலாம். நம்ம இன்னைக்கு எண்ணெய், நெய், பட்டர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. ஏன்னா வயசானவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்லாம் கன்ஃபார்மாக. ஏன்னா எண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை, வெண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை, எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. அதனால் வயசானவங்க கன்ஃபார்மாக சாப்பிட்லாம். கடையிலலாம் நம்ம கேக் வாங்கினா நெய், டால்டா, பட்டர் எதுவுமே சேர்க்காமல் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுதான் சேர்த்தா தான் சாஃப்டாக வரும். ஏன்னா அது நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பண்ணும். அதனால தான் இது இன்றைக்கி நம்ம டால்டா, நெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது எதுவுமே சேர்க்காமல் நம்ம கேக் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி மணல் எடுத்துருக்கோம். நாங்கள் ரெண்டு மூணு தடவை கேக் செஞ்சனால இந்த மணல் கருப்பாக இருக்குது. நீங்கள் எத்தனை தடவை வேணால் இதை வச்சு கேக் செய்யலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வெள்ளை கலரில் தான் மண் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே நாலஞ்சு டைம் செஞ்சனால தான் இது கருப்பு கலரில் இருக்குது. நீங்கள் குக்கரில் இதை சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துட்டு அது கீழே ஒரு பிளேட் போட்டு வச்சுருங்க. அது 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. ஜார் வந்து ஈரமே இல்லாமல் இருக்கணும். ஈரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க. 2 முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அதில் மைதா மாவை எடுத்த 1/2 கப்பில் நம்ம 1/2 கப் ஜீனி சேர்க்க போகிறோம். ஜீனியும் முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் 1 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், மைதா மாவு இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டோம்ல, அதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் 1-2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தால் தான் எடுத்து கொடுப்போம் இனிப்பை. அதனால் நீங்கள் ரொம்ப உப்பெல்லாம் சேர்க்க வேணாம். 1-2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துறாதீங்க. நல்லா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணியாக போயிடும். கேக்குக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பதம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நார்மலாக இருக்கணும். பால் இவ்வளோதான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆக்கிறாதீங்க. நீங்கள் அப்படியே பாலை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் தெரியும். மிக்ஸ் பண்ணிட்டு மாவு இந்த மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேக் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் கேக் மோல்டு இல்லாதனால எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய்யை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இது மேலே கொஞ்சோண்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குவோம். எதுக்காண்டி சேர்க்குறோன்னா நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ ஒரு தட்டு தட்டிக்கோங்க.
எல்லா இடத்துலையும் அரிசி மாவு ஸ்ப்ரெட் ஆகிற மட்டும் தட்டிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இந்த டப்பாவில் சேர்த்துக்கோங்க. ஒரு தட்டு தட்டிக்கோங்க. எதுக்காண்டி நம்ம தட்டுறோம்னா, பபுள்ஸ் எதுவும் உள்ளே இருக்கக்கூடாது, அதுக்காண்டி ஒரு தட்டு தட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் குக்கர் ஹீட் பண்ணி வச்சுருந்தோம், அதில் வந்து இதை வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே அடுப்பை ஸ்பீடாக வச்சு தான் குக்கரை ஹீட் பண்ணியிருந்தோம். சூடு போட்டுக்காமல் இதை பார்த்து வைங்க. குக்கரில் உள்ள கேஸ்கட்டை எடுத்துக்கிட்டு விசிலையும் எடுத்துக்கிட்டு மூடி போட்டு மூடி 50 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 50 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 50 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வெந்துருச்சான்ட்டு ஒரு டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக்கை எடுத்துக்கலாம். நம்ம சில்வர் பாத்திரம் தான் வச்சோம், ஆனால் ஒட்டாமல் வந்திருக்கு. கேக்கு சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.